கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியுமாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஊக்கமான உங்களுடைய ஜபங்களுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அநேகர் இதை பார்த்து பயனடைவதை குறித்து நான் மகிழ்கிறேன். தேவ கிருபை ஒத்தாசை உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. குறிப்பாக இதுகாரம் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருள்துறை ஏ பி பால்ராஜ் ஐயர் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கிரமமாக இவைகளை நமக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதை பதிவு செய்து அவர்கள் அனுப்பி தந்தார்கள். அநேக வசதிகள் இல்லாத சூழ்நிலையிலும் அவர்களுடைய பெரும் முயற்சியை நான் கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்தின் மேல் மிகுந்த தாகமுடையவர்களாய் வேதத்தை மற்ற மக்களுக்கு எப்படியாவது எடுத்து கூற வேண்டும் என்கிற வாஞ்சியிலே அவர்கள் இதை செய்ததை குறித்து நான் மகிழ்கிறேன். அது தவிர அவருடைய தாயாரும் சுகவினத்தின் மத்தியிலே அவர்களுக்கு அநேக பணிவிடைகள் ஆற்ற வேண்டிய சூழ்நிலையிலும் இதை இடைவிடாமல் அவர்கள் இந்த முயற்சியிலே என்னோடு உறுதுணையாக அவர்கள் இந்த தியானத்தை கிரமமாய் நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நான் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். விலை சுவீனமாயிருக்கிற அன்பு தாயாருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபித்துக் கொள்ள நான் மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல நான் உங்களை மிகுந்த அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களையும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் தயவு செய்து நம்முடைய தேசத்திற்காக குறிப்பாக தமிழகத்திற்காக ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் இந்த பிரச்சனை மிக வேகமாக அது பரவி கொண்டிருக்கிறது. அதனுடைய தீவிரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக நம்முடைய தேசத்திலே நாம் வீடுகளுக்குள்ளாக நாங்கள் அமைதியாக நீங்கள் இருக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு இப்போ அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு நம்ம வாழ்கிறது போல் ஒரு சூழல் அல்லது ஒரு தோற்றம் இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தருக்கு வந்தப்போ ரொம்ப பயப்பட்டோம், இன்னைக்கு அது 1000 பேருக்கு வந்ததுனால நமக்கு இந்த பயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சது போல் தோன்றுகிறது. தயவுசெய்து இதனுடைய தீவிரத்தை உணர்ந்து நீங்கள் தனித்திருந்து வீட்டிலே நீங்கள் தரித்திருந்து ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எப்போ முடிவு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு கடவுளுடைய கரத்தில் தான் இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிக்கும் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்காக நிறைய பேர் அவங்க முன்னாடி வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அரசாங்கம் தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களால் முடியாத அளவுக்கு இன்றைக்கி நிறைய கேசஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். தயவுசெய்து நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதற்காக மருத்துவர்கள், அதனுடைய செவிலியர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்கள், காவல்துறையினர், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். க
ஆண்டவர் நம் தேசத்தின் மேல் இரக்கமுடையவராக இந்த தொற்று அதனுடைய தாக்கம் அதனுடைய வீரியம் சீக்கிரத்திலே குறையத்தக்கதாக தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய பகுதிகளிலே இப்படிப்பட்ட தாக்கம் வராதபடிக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஈப்தி தேசத்தில் இஸ்ரேவேல் மக்களுக்கு எந்த ஒரு வாதியும் அணுகாதது போல அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த வாதியும் அணுகாமல் ஆண்டவர் அற்புதமாய் காத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களும் பாவம் தான், எல்லா மனிதர்களும் பாவம் தான், அவங்களும் காக்கப்படணும். ஒருவேளை நீதிமான் மட்டும் இல்லை, நான் என்று சொல்லி தானியில் அழுகிறான், என்னுடைய பாவமே என்னுடைய நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நான் நல்லவன் அதனால ஆண்டவனை காப்பாற்றுவார், கெட்டவங்களெல்லாம் ஆண்டவர் அழிப்பார் என்று என்ன சிந்தனையில நமக்கு தேவையில்லை. நல்லவன் கெட்டவங்கிற நியாய தீர்ப்பு அது கடவுளுடைய கரத்துக்கு இருக்கு, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யார் இந்த பாதிப்பு யாருக்கு வந்தாலும் அது வரக்கூடாது என்ற மனப்பான்மையிலே நான் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆணுடைய பார்வையிலே வெளியேற பெற்றது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்தில் என்னுடைய தீவிரம் குறைய நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த வேத ஆராய்ச்சிக்கு நாம் கடந்து செல்ல நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வாரத்தில் ஒரு 2 நாட்கள் நாங்கள் அதை ஒளிபரப்ப முடியாத ஒரு இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆனாலும் ஆண்டவர் திரும்பவும் பலன் தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியிலே நீங்கள் பங்கு பெற நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறேன். அநேகரை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க அவர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி அவர்களையும் பார்க்க வைக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சந்தேகங்கள் இவைகளெல்லாம் இருக்கும் என்றால் கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் இவைகளை போடுவீர்கள் என்றால் அதற்கான பதிலை சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இந்த நிகழ்வுகளை அல்லது இந்த வேத ஆராய்ச்சியை கிரமமாய் நமக்கு ஒளிப்பதிவு செய்து கொடுப்பதோடு அதை எடிட்டிங் செய்வதற்கும் கோயில்மணி இஸ்ரேல் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல என்னுடைய உன்னோடு கூட இருந்து உதவி செய்கிற ஜெயபால் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அபிஷ்வாவையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. நாம் தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சிக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 14 அதிகாரத்தை சென்ற வாரத்திலே நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆதியாகம புஸ்தகம் வேதத்தினுடைய ஆரம்ப புத்தகம். அந்த புத்தகத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையான உண்மைகளை சத்தியங்களை விளக்குகிறது. இந்த அடிப்படையான சத்தியங்களை நாம் உண்மையாய் கற்றுக்கொள்வோம் என்றால் எஞ்சியுள்ள வேதாகமத்தின் பகுதிகளை நாம் கற்றுக்கொள்வது மிக எளிதாக இருக்கும். ஆகவே தான் திஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஹோல் பைபிள் என்று சொல்கிறார்கள். வேதத்தினுடைய ஆதாரமே இந்த ஆதியாகம புஸ்தகம்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, முதல் 11 அதிகாரங்களை நாம் சிந்தித்தோம். இந்த முதல் 11 அதிகாரங்களிலே 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் சிந்தித்தோம். அந்த 3 முக்கியமான நிகழ்வுகளிலும் ஆண்டவர் எவ்வாறு மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் சிந்தித்தோம் இல்லையா. ஆதியாகமம் 3:15 நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் வாக்கு தத்தம், மனிதன் பாவத்திலே விழுந்த பொழுது ஆண்டவர் அவனை கைவிட்டு விடவில்லை, அவனுக்கு மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பிரகடனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக மேசியா முன்னறிவிக்கப்படுகிறார். அதுதான் வேதாகமத்திலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். எவ்விதமாய் வித்தானவர் மனிதனாக வெளிப்பட்டு எத்தகைய போராட்டத்தினால் சாத்தானை மேற்கொள்வார், பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பார் என்கிற வாக்குத்தத்தம் இயேசுவை குறித்து மேசியாவை குறித்து தெல்ல தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டது. 2வது சம்பவத்திலே நாம் சிந்தித்தோம், பெரிய அழிவு ஒன்று வருகிறது, பாவம் பரவுகிறது. பாவத்தின் விளைவினால் அந்த ஆண்டவர் மனுக்குலத்தையே அழிக்க நிர்பந்திக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது நிறைவேறுதலுக்கு அங்கு இடமில்லாமல் போயிற்று. ஒருவேளை பிசாசு தந்திரமாய் மனிதன் மனுக்குலத்தையே வஞ்சித்து அழிவுக்கு நேராக கொண்டு செல்கிறான். ஆனாலும் அதன் மத்தியிலே நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தவனாய் அவன் பாதுகாக்கப்படுகின்றான். ஒருவேளை நோவா அநேகரை அழைத்திருக்க கூடும், ஒரு சிறை ஒரே குடும்பமாய் அந்த பிள்ளைக்குள் பிரவேசிக்கிறார்கள், நீதிமான் ரட்சிக்கப்படுகிறான். சொல்லுகிற செய்தி என்ன? எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும் உலகமே அழிந்து போனாலும் நீதிமான் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள், நம்புகிற பிள்ளைகள் மீட்கப்படுகிறார்கள், நம்புகிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் ஜலப்பிரளயத்தின் இறுதியிலே 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே
அவன் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுவான் என்கிற வாக்குத்தத்தம் மறுபடியுமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலே சொன்னதோடு அல்ல, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தினுடைய அடுத்த பரிமாணத்தை நாம் பார்க்கிறோம். சேமுடைய கூடாரங்களிலே God will dwell among the Shemites. ஆண்டவர் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுவதற்காக வரப்போகிறார் என்கிற செய்தி முன்னறிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் சிந்திக்கிறோம் மூன்றாம் சம்பவம், மனிதனுடைய தோல்வி. மனுக்குலம் தோல்வி அடைகிறது. ஏன்? ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் திட்டமிடுகிறார்கள். தங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதற்காக சிதறி போகாதபடிக்கு ஒரு பெரும் கோபுரத்தை கட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தர் இறங்கி வருகிறார். பாஷை தாறுமாறாகிறது. 70 தேசங்களாக பிரிந்து செல்கிறார்கள். ஒரு தேசத்தை, ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். அவன் மூலமாக பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வாக்குறுதியை ஆண்டவர் மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறார். உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லவில்லை. உனக்குள் ஒரு வித்தானவர் வரப்போகிறார். அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். சேமுடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறவர் சேமுடைய வம்சாவளியிலே வந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அந்த வம்சத்திலே வந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை அல்லது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாடு ஆனாலும் சரிதான், புதிய ஏற்பாடு ஆனாலும் சரிதான், இந்த இரண்டு ஏற்பாடுகளிலும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் அவர்களுக்கு காட்சியளிக்காவிட்டாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் வேதாமத்தின் அனைத்து பகுதிகளிலும் அவரை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. மீட்பு அவரால் அல்லாமல் இல்லை. வேதத்திலே நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். பூமியின் கீழே வேறொரு நாமும் கொடுக்கப்படவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் யாரெல்லாம் ஆண்டவரை, வரப்போகிற மேசியாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள். அந்த மீட்பின் செய்தி அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார், அவனை வழி நடத்துகிறார். அவன் இந்த வாக்கு தத்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்த போராட்டங்கள் என்ன, சோதனைகள் என்ன, அதன் நடுவிலே ஆண்டவர் எப்படி அவனை ஆண்டவர் எப்படி அவனுக்கு உதவி செய்தார், அவனோடு இடைப்பட்டார் என்பதை எல்லாம் வாசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது. விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது. விசுவாச வாழ்க்கையிலே முழுமையாக ஆண்டவருடைய வழிநடத்தலை உணர்ந்து கொள்வதற்கு காலம் எடுக்கிறது, நேரம் எடுக்கிறது. அதன் நடுவிலே ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறான் ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஏன்? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 15 அதிகாரத்திலே 6 வசனத்திலே இதை வாசிக்கிறோம். ஏன் இதுவரையும் அவன் விசுவாசிக்கவில்லையா? 14 அதிகாரம் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம் இல்லையா? 12 அதிகாரத்திலே அவனை அறிமுகப்படுத்துகிற வேதாகமம் 14 அதிகாரம் வரைக்கும் அவன் சந்தித்த போராட்டங்களை எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இங்கு 15 அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். God credited him as a righteous. எப்பொழுது? கர்த்தரை விசுவாசித்தான். இதுவரை விசுவாசிக்கவில்லையா? விசுவாசித்ததுதானே அவன் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு, தன்னுடைய ஜனத்தை விட்டு, தன்னுடைய உடமையை விட்டு அவன் புறப்பட்டு வந்தான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் அதற்கு புறப்பட்டு வருகிறானே. பின்ன ஏன் இது வித்தியாசத்தை இங்கு பார்க்கிறோம்? என்னோடு கூட ஆதியாகமம் 15 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15 அதிகாரத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரித்து சிந்திக்கலாம். முதல் 6 வசனங்கள், அதைத் தொடர்ந்து பின்னால் இருக்கிற வசனங்கள். இந்த முதல் 6 வசனங்களும் ஆண்டவர் எவ்வாறு ஆபிரகாமோடு இடைப்பட்டார் என்பதை நமக்கு மறுபடியுமாக சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆபிரகாமுடைய பதில் அல்லது ஆபிரகாம் அதை எப்படி அவன் ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு பிற்பாடு ஆண்டவர் எப்படி அதற்கு பதில் செய்கிறார் அல்லது செயல்படுகிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை, ஆபிரகாமுடைய செயல்பாடு, தேவனுடைய செயல்பாடு, இந்த வட்டத்திலே செயல்படுவதை அல்லது மாறி மாறி வருவதை நாம் பார்த்திக்க முடிகிறது, நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆண்டவர் அவனோடு கூட எவ்வாறு இடைப்படுகிறார்? 15 அதிகாரம் 1 வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தை உண்டானது, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 14 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள். 14 அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம் இல்லையா? 14 அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறான்.
சிறைபிடிக்கப்பட்ட பொழுது அந்த செய்தியை கேட்ட ஆபிரகாம் அவனை மீட்கும்படியாக தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களோடு சென்று அவனை மீட்டு கொண்டு வருகிறான். மீட்டு கொண்டு வரும்பொழுது அவனை எதிர்கொள்ளும்படியாக மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அவனை சந்திக்கிறான். அவனை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவனை ஆசீர்வதிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஆசீர்வதித்து அவனை அவனுக்கு அவனிடத்திலிருந்து அவன் தசமபாகத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. அவன் அப்பமும் திராட்சரசமும் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான் ஆபிரகாமை. ஆபிரகாம் பதிலுக்கு அவன் தன் கொண்டு வந்த அனைத்திலும் தசமபாகம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதமான தேவனின் ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தருகிறான். உன்னதமான தேவனையே ஆதாரமாக அறிக்கை செய்கிறான் ஆபிரகாம். பின்பு நடந்தது என்ன? சோதோமின் ராஜா சொல்லுகிறான், நீ ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை வைத்துக் கொள்ளும். ஆபிரகாம் அவைகளில் ஒன்றும் எடுக்கவில்லை. என்னுடைய ஆதாரம், என் வாழ்வின் ஆதாரம், என் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் ஆண்டவர் என்பதை அவன் அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், இந்த வெகுமதிகள் எனக்கு வேண்டாம். இந்த வெகுமதிகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஆண்டவர் தரிசனத்திலே அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். தரிசனத்தில் என்ன சொல்லுகிறார்? முதலாம் வசனம், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகின்ற காரியம், அவருடைய பிரகடனம் என்னவாக இருக்கிறது? நானே உனக்கு வெகுமதியாயிருக்கிறேன், நானே வெகுமதியாயிருக்கிறேன். The reward is coming. I am your reward. நான் தான் உனக்கு வெகுமதி. இந்த உலகத்தில் இருக்கிற வெகுமதியை நீ புறந்தள்ளினதினால் நான் என்னையே உனக்கு வெகுமதியாக தருகிறேன். எல்லா வெகுமதியை விட இது மேலான ஒன்று என்று ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் விடுத்து, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நாம் புறந்தள்ளி, இந்த உலகத்திலே நாம் எவைகளெல்லாம் லாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நம் தன்னையே நமக்கு லாபமாக தருகிறார். சொல்லுகிறார், யுவர் ரிவார்ட் இஸ் கமிங் அண்ட் ஐ எம் யுவர் ரிவார்ட், ஐ எம் யுவர் ரிவார்ட். இந்த உலகத்திலே இவைகள் எல்லாம் நடந்தாலும் நான் உனக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் உனக்கு வெகுமதியாக இருக்கிறேன், உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது ஆண்டவருக்கு ஆபிரகாமுடைய பதில் என்ன, செயல்பாடு என்ன? ஆபிரகாம் என்ன செய்கிறார் இரண்டாம் வசனத்திலே? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். இப்போ அவங்க பேசுகிற அந்த ஆசீர்வாதம் என்ன, எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க சுதந்திரத்தை குறித்து பேசுகிறாங்க, சுதந்திரவாதத்தை குறித்து பேசுகிறாங்க. பொருட்களை பற்றி அவங்க பேசலை. பொருட்களெல்லாம் ஆண்டு அவருக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்துருக்கார், இந்த பொருட்களை குறித்தோ அதனால் அவர் திருப்தி பட்டோ பேசலை. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வாக்கு தத்தம் ஒன்று கொடுத்தீங்களே, உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, இப்போ அது என்ன ஆச்சு? அதான் அவருடைய கேள்வி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தட் ரிவார்ட் இஸ் கமிங், அந்த வெகுமதி வருகிறது, அது வரப்போகிறது, உன் மூலமாக வரப்போகிறது. இப்போ அவருக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்கிறான், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் இல்லை, கடவுளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்யூஷன்? எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, இப்போ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, சாராளுக்கும் வயசாகிடுச்சு, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும், அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, ஒரு சப்ஸ்டியூட்டு. என்ன, நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம நிறைய ஆலோசனை கொடுப்போம் இல்லை, ஆண்டவர் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இவர் ஆலோசனை கொடுக்குறாரு இல்லை, மேன்ஸ் மீன் எப்படி சொல்றாரு, இந்த மாபெரும் இந்த வெகுமதியை நான் எவ்வாறு சுதந்திரத்துக் கொள்வது? நீங்க சொல்றீங்க யுவர் ரிவார்ட் இஸ் கமிங் சொல்றீங்க, நான் தான் உனக்கு வெகுமதினு சொல்றீங்க, இதை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்வேன் என்பதை எதிரால் அறிவேன். அவன் கேட்ட கேள்வி, அடியேனுக்கு என்ன தருவீர்? ரெண்டு கேள்வி கேட்கிறான் அந்த பகுதியில். முத எதிரால் அறிவேன் கேட்க போறாரு, பின்னாடி அதுக்கு முன்னாடி இப்ப கேட்கிற கேள்வி, என்ன தருவீர்? ஏ, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நீங்க சொன்ன வாக்கு தத்துவம் சரிதான், இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, நம்ம சொல்கிறோம் நிறைய இடத்துல, இந்த ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் காட்.
பிராக்டிக்கலாக அது நடக்காது தான், இது நடக்காது முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேவையில். பட் ஃபார் காட் எவ்ரி திங் கேன் பி பாசிபிள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது ஆபிரகாமுக்கு புரியறதுக்கு ஆண்டவர் செயல்பட வேண்டியிருக்கு. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் மகா பிரிய பலனமாக இருக்கிறேன், ஐ ஆம் யுவர் ரிவார்டு, நான் தான் உனக்கு ரிவார்டு, நான் தான் வெகுமதி. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், எனக்கு என்ன தெரிவி, நான் இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அதோட ஒன்று பாட்டிருக்கலாம். இப்போ அடுத்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இதா தமஸ்கு ஊரான் ஆகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தான வரலவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். ஆண்டவர் சொல்கிறேன், பேசாம இவனை அப்படி ஆக்கிடுவோமேனு சொல்கிறேன். நமக்கு நம்ம வழிகள் தான் தெரியும்ல, நம்ம நம்ம வழிகளில் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டருடைய வழி கொஞ்சம் வித்தியாசமானது, ஆண்டருடைய வழி வித்தியாசமானது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்காக நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என் மனசில் வந்து ஒரு பெரிய தாட்டு தான், இன்றைக்கி ஆலய ஆராதனைலாம் அடைச்சி கிடக்குது, ஆலயங்கள்லாம் மூடி இருக்குது, திறக்க சொல்லியிருக்காங்க திறக்க வேண்டாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உக்ரானத்துவம் அப்படிங்கிறதுல நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு திடீர்னு ஒரு தாட் ஸ்ட்ரக் ஆச்சு. என்ன தாட் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை முன்னாடி நிற்பாட்டுற நியாய தீர்ப்பு நாளையில் சிங்காசனத்துக்கு முன்னாடி வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் ஒரு பக்கம் செம்மறியாடு ஒரு பக்கம் வெள்ளாடு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அதுதான் ஃபுல்லாக சொல்கிறாரு. அது சி நான் அதை யோசிக்கிறப்ப என்னுடைய உக்ரானத்துவத்தை நான் எவ்வாறு செயல்படுத்துகிறேன், ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி. இப்போ ஆண்டவர் அங்கே கேட்கல, நீ கோயிலுக்கு போனையா, நீ காணிக்க போட்டியா, நீ தசமம் கொடுத்தியா, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், நீ கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வழியில் சர்ச்சுக்கு கொடுங்கன்னு. ஆனால் அங்கே பாருங்கள், அவர் அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் கேட்குறாரு அவன்கிட்ட, என்ன கேட்குறாரு, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்த, நான் தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், இந்த சிறியல் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இது என்ன சொல்ல வர்றார் ஆண்டவருங்க, என்ன பார்க்குற. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாளந்து பற்றிலாம் பேசுவார் ஆண்டவர், 10 தாளந்து ஒருத்தனை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. இந்த 10 தாளந்து வாங்கினா வேற ஒரு 10 தாளந்து கொண்டு வரான், 5 தாளந்து வேற ஒரு 5 தாளந்து கொண்டு வரான், இந்த 1 தாளந்து கொண்டு போய் போதிச்சு வச்சிடறான். நீங்களும் நானும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. ஹவு டு வி சர்வ் திஸ் கம்யூனிட்டி, நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோம், இன்னும் வேறவங்களை கொண்டு வந்திருக்கோமா, ஏதாவது செய்கிறோமா நம்ம. இது மிகப்பெரிய சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வந்தது, நம்ம எப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கி வந்துட்டாருன்னா நம்ம அவர் முன்னாடி போய் நிற்கிறப்ப நம்ம கையில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஹிம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இல்லை இங்கே சொல்கிறாருல்ல, என்னுடைய மீன்ஸில் நான் தேடிக்கிறேன், என்னுடைய மீன்ஸில் நான் தேடிக்கிறேன், என்னுடைய வழிகளில் நான் தேடுறதுக்கு முயற்சிக்கிறேன், என்னுடைய வழிகளில் நான் பார்த்துக்கிறேன். இல்லை என் வழிகளில் தான், கடவுளுடைய வழியில் நம்ம போகிறது இல்லை, நம்ம வழிக்கு அவர் வரணும்னு சொல்லி யோசிக்கிறோம். யோ ஆபிரகாம் அப்படி தான் யோசிச்சார். ஏன்னா அவருக்கு நினச்சாரு, த ஹியூமன் இம்பாசிபிலிட்டிஸ் வில் பி த ஹிண்ட்ரன்ஸ் டு அச்சீவ் காட்ஸ் பிளான். அதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. மனுஷிகத்தில் என்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்கிற சிந்தனை அவரிடத்தில் இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யோசித்து பார்ப்போமா, நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்துக்கு உள்ளே நம்ம இருக்கிறோமா, அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே இருக்கோமா. தேர் இஸ் அ பர்பஸ் ட்ரிவன் லைஃப் ரிக்குவரன், அது ஏற்கனவே இந்த புத்தகத்தை நான் சொல்லியிருக்கிறேன், தயவுசெய்து கிடைச்சி நான் வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களையும் இன்னும் ஒரு நோக்கத்தோடு அந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருங்க. நம்ம நிறைய நேரத்தில் இந்த இம்பாசிபிலிட்டிஸை பற்றி பேசி, நான் சொன்னேன்ல எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தைகள் இதை பற்றி பேசிக்கிட்டே உட்காந்து 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 நம்மளும் வீணாக போய் மற்றவனையும் வீணாக்கி ஒன்றுமே செய்யாமல் கடைசியில் கரையேறி உமதண்டை வெறுங்கையாய் நிற்கும்போது ஆண்டவான் பாட்டு பாடிட்டே போகிறோமா, இல்லை வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். ஐ ஆம் ஏ ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ், கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்பில் அல்லது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் நான் எனக்கு தெளிவான பார்வை இருக்கிறதா சிந்தை இருக்கிறதா செஞ்சு பார்ப்போமா. இல்லை ஆபிரகாம் மாதிரி நம்ம கதை சொல்ல போகிறோமா, அப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு ஒத்து வராது, ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள்.
கண்களை மூடுவோமா? ஆண்டவரே சமூகத்தில் சொல்ல மாட்டேன், எங்கள் பலவீனங்கள் சுவாமி, எங்கள் அறியாமைகள், இதெல்லாத்தையும் நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவோம். நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுக்கு கிரகிக்க முடியல, ஆண்டவருடைய வழிநடத்தில் புரிஞ்சு கொள்ள முடியல. ஒருவேளை இந்த கொரோனாவையும் நான் அப்படி தான் பார்க்குறேன், நம்மளால் கிரகிக்க முடியல எதுக்கு இது நடக்குது அப்படின்னு கேள்வி தான் கேட்க தெரியுது ஒழிய, இதை நம்மளால் முழுசாக கிரகிக்க முடியல. என்ன ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எதுக்காக நட அனுபவிச்சார் தெரியல. Why don't we just close and say to God, Lord, we surrender ourselves. எங்களை நாங்கள் முடியல சுவாமி, நாங்கள் முழுசமாக முன்றை கொடுத்துருவோம். யூ டேக் கேர் ஆஃப் இட். எங்களை மூடுவோமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களை எண்ணுவதற்கு மிஞ்சி அநேக வேளைகளிலே எண்ணி விடுகிறோம். நடைமுறைக்கு ஒவ்வாத காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் மறுத்து விடுகிறோம், புறந்தள்ளி விடுகிறோம். எங்களை தயவாய் மன்னியும். வாக்கு தத்தம் கொடுத்தவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலே வேண்டும் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வழியிலே நாங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பாடமாக கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு இறங்கும், எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும். நம்முடைய வழிகளிலே நாங்கள் தொடர்ந்து நிலைநிற்க கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் வலிமையில நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமென்.